வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட வாக்கு பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. விக்கிரவாண்டி கப்பியாப்புலியூர் 2019 வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார். வாக்குச்சாவடிக்கு பாமகவினர் பூட்டு போட்டதால் பரபரப்பு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 85% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வரும் 13 வாக்கு எண்ணிக்கை. புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அனைத்து காவல் துணை ஆணையர்களுடன் ஆலோசனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மக்களவைத் தேர்தல் தோல்வி எதிரொலி. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கட்சி நிர்வாகிகளிடம் கூறிய எடப்பாடி பழனிசாமி, பிரிந்து சென்ற தலைவர்களை இணைப்பது குறித்து கூட்டத்தில் பேசப்படவில்லை எனவும் தகவல். நீட் தேர்வு மோசடி குற்றவாளிகளின் ஆவணங்களை கொடுக்க மறுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். திங்கட்கிழமைக்குள் நீட் ஆள் மாற்றம் வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யவும் உத்தரவு. இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 தேர்வு எழுதியது எப்படி என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தமிழகத்தில் மாணவிகள் தாலி அணிந்து வந்தால் அதை கழட்ட சொல்லி சோதனை செய்வது வேதனை அளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அழித்தால்தான் இளைஞர்களையும் அப்பாவிகளையும் பாதுகாக்க முடியும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையால் சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபையில் ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். சென்னையில் இருந்து தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற ₹1,11,00,000 மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். 2 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருச்சி ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகள் ரொக்கம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து அவாலா பணமா என வணிக வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி பகுதியில் 2 மேலாக நீடித்து பலத்த மழை. திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலில் ஆணி மஞ்சள் தேரோட்டம் திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் சிவனடியார்களும் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரி சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 7 பேரில் 5 டிஸ்சார்ஜ்.
இருவருக்கு மட்டும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தகவல். அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் சாராய பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது. அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்த திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பதிப்புரிமை தொடர்பான பிரச்சினையில் குணா திரைப்படத்தை மறுவெளியீடு செய்ய இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். July 22 பதிலளிக்க பிரமிட் மற்றும் எவர்கிரீன் மீடியா நிறுவனத்திற்கு உத்தரவு. இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் நடிகர் கமல் இயக்குநர் சங்கர் தரப்பு ஆஜராக உத்தரவு. வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.